பொதிகை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இருந்தினர் பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்க போகிற பிரபலம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்து தமிழக அரசால் வந்து மூத்த விஞ்ஞானி அப்படின்ற பெருமைக்குரிய விருது வாங்கியவர். அது மட்டும் இல்லாமல் இவர் செஞ்ச ஆராய்ச்சிகளுக்காக நிறைய அங்கீகாரம் கிடச்சிருக்கு. அதில் குறிப்பிடும்படியாக நம்ம சொல்லணும் அப்படின்னா, சுற்றுச்சூழலுக்காக இவர் பண்ண ஆராய்ச்சியை பாராட்டி தமிழக அரசானது இவங்களுக்கு விருதுகளை வழங்கியிருக்காங்க. இன்னும் நிறைய நிறைய விருதுகள் வாங்கியிருக்காரு. அது எல்லாத்தையுமே நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நம் விருந்தினர் பகுதிக்கு நம்ம வரவேற்கிறது முனைவர் வின்சென்ட் அவர்களை வரவேற்றலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. அதெல்லாம் பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் எங்கே பிறந்தீங்க? நீங்கள் ஆரம்பத்தில் படித்தது எல்லாம் எங்கே, அது தகவல்கள் எங்களுக்கு சொல்ல முடியுமா? நான் வந்து தேனி மாவட்டத்தில் கம்பம் புதுப்பட்டி என்ற கிராமத்தில் பிறந்தவன். ஓகே. அது இன்னொன்று, அது பக்கத்திலேயே ராய்பன்பட்டின்னு ஒன்று இருக்குது. ஆமாம். அங்கே வந்து செயின்ட் அலோசியஸ் பள்ளியில் விடுதியிலே ஊர் பக்கமாக இருந்தால் கூட அங்கே வந்து எங்களுக்கு தினமும் போகிறக்கூடிய வசதி இல்லாதனால விடுதியிலே தங்கி அங்கே படித்தேன். என் வாழ்க்கையினுடைய திருப்பு முனையினுடைய விதையே வந்து என்னுடைய பள்ளியில் தான். ஓகே. ஏன்னா அங்கே வந்து ஒரு சோசியல் கமிட்மெண்ட் அப்படின்ற ஒரு விதையை அந்த பள்ளி எனக்கு கொடுத்தது. இன்னொன்று, விடுதியில் இருந்ததுனால பல மாணவர்களோடு பழகிற அந்த சூழலின் அடிப்படையில் என்னை பக்குவப்படுத்திய ஒரு இடம் என்று சொன்னால் என்னுடைய பள்ளியும் நான் அங்கே அந்த விடுதியும் தான் காரணம். இன்று கூட அதனுடைய தலைமை ஆசிரியர், எனக்கு பயிற்றுவித்த ஆசிரியர்களை நானும் இன்னும் தொடர்புடன் இருக்கிறேன். கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா சின்ன வயசில் நமக்கு எந்த மாதிரியான பண்புகளை நம்ம வளர்த்துக்கிறோமோ அதுதான் நமக்கு வந்து வாழ்க்கையில் பின்னாடி நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஸ்கூல் முடிக்கிறீங்க. ஸ்கூல் முடித்த உடனே நீங்கள் எடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயாலஜி, இந்த மாதிரி உயிரியல் தொடர்பான விஷயங்களை செலக்ட் பண்ணுறீங்க. என்னென்னா, மொதல் அதற்கான விழிப்புணர்வு இருந்திருக்கணும். இதை படித்தோன்னா என்ன மாதிரியான வேலை வாய்ப்பு என்ன இருக்கும்னு இருந்திருக்கணும். இதெல்லாம் எப்படி டிசைட் பண்ணீங்க? எதனால் அந்த ஒரு பிரிவில் உங்களுக்கு ஆர்வம்? பொதுவாகவே கிராம பின்னணியில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வழிகாட்டுதல் குறைவு தான். இன்றும் பெருமைப்படக்கூடியவர்கள், பெருமைக்குரியவர்கள் எங்களுடைய ஆசிரியர்கள். அவர்கள் சொல்லுகிற விஷயம் என்ன ரொம்ப முக்கியமானதுன்னா, எதை படிக்கிறோமோ அதை ஒழுங்காக படித்து விட வேண்டும் என்ற ஒரு பெரிய செய்தி. இன்னொன்று, ஒவ்வொரு வகுப்புமே அந்த ஆசிரியர்கள் அந்த சப்ஜெக்டை நேசித்து எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். இன்று கூட எனக்கு நீங்கள் கேட்ட மாதிரி பயாலஜியில் ஒரு விருப்பம் வந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு என்னுடைய ஆசிரியர்கள் தான் காரணம். ஏனென்றால் எதை படித்தாலும் ஒரு சிறப்பாக படிக்கும். ஆனால் எனக்கு இருந்த ஒரு தர்ம சங்கட்டம் என்னவென்று கேட்டால், நான் தான் முதல் பிளஸ் டூ செக்ஷன். அப்போது புத்தகம் வருவதற்கே பல மாதங்கள் ஆகிறது. ஆனால் இன்று கூட நான் பெருமையாக சொல்ல வேண்டிய இன்னொரு விஷயம், அந்த புத்தகம் இல்லாத சூழலில் கூட எங்களுடைய ஆசிரியர்கள் ஒரு நாள் கூட வகுப்பை அவர்கள் விட்டதில்லை. அது சம்பந்தமான அந்த சிலபஸ் அடிப்படையிலாக வைத்து எங்களுக்கு எல்லா பாடங்களையும் சொல்லி கொடுத்தார்கள். இரண்டாவது வருடம் வருகிற பொழுதுதான் எங்கள் கையில் புத்தகத்தை பார்க்க முடிந்தது. ஆனால் அந்த பிளஸ் டூ படிக்கிறதே ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயமாக எங்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இருந்தது. நீங்கள் எங்களை என்னை போன்ற மாணவர்களை கேட்டீர்கள்னால் இந்த உணர்வு கட்டாயம் இருக்கும். ஏனென்றால் ஒரு புத்தகம் இல்லாத சூழலில் ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதல் மட்டுமே ஒரு கலங்கரை விளக்கமாக எங்களுக்கு இருந்தது. அந்த நேரத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு டாக்டர் ஆகணும் இல்லை இன்ஜினியர் ஆகணும் என்ற ஒரு விருப்பம் எங்கள் எல்லாருக்குமே இருந்தது. கிட்டத்தட்ட என்னுடைய வகுப்பில் ஒரு 50 பேர் இருந்தார்கள்னா 50 பேருக்குமே உண்டு. அந்த அடிப்படையில் இந்த பயாலஜி எப்படி நான் எடுத்தேன் அப்படின்றத வைத்து பார்க்கிற பொழுது எனக்கு இரண்டு காரணங்கள் நான் சொல்ல வேண்டும். ஒன்று, என்னுடைய தந்தை. அவர் பார்த்தீங்கன்னா, ஏன்னா கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியில் மூணார் இருக்கிறது, அங்கே சென்று பணியாற்றினார். இயற்கையாகவே என்னுடைய தந்தையினுடைய செயல்முறையை வைத்து நான் நிறைய கற்றுக்கொண்டேன். அதில் ஒரு உதாரணம் சொன்னால், ஒரு நாள் ஒரு சின்ன பையன்
ஒரு மரத்தை வெட்டுகிறான். அப்போ எங்கள் அப்பா போய் அவனை தடுத்து, ஏன்பா அதை வெட்டுற, இதை வளர விட்டால் இன்றைக்கி எல்லாருக்குமே பலன் தரும் என்று சொன்ன அந்த விஷயம் இன்று வரை எங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கிறது, எங்கள் எனக்கும் எங்கள் அண்ணன் சகோதரிகளுக்கெல்லாம். ஏனால் நாங்கள் அதை எதிர்பார்க்கவில்லை, ஏன்னா அங்கே தான் மரம் நிறையா இருக்கிறது, அது வெட்டினால் என்னன்னா அவர் விட்டுருக்கலாம். ஆனால் அந்த மாதிரி சில தாக்கங்கள் எங்களுக்கு இருந்தது. இரண்டாவது ஆசிரியர்கள். ஆசிரியர்கள் இயற்கையை பற்றி சொல்லுகிற பொழுது, அதுவும் குறிப்பாக தமிழாசிரியர்கள் இயற்கையை வர்ணிக்கிற பொழுது நமக்கு ஒரு ஈடுபாடு வரும். ஆனால் நான் மருத்துவத்துக்கோ அல்லது இன்ஜினியரிங் செக்ஷனுக்கு போகக்கூடிய சூழல் மனதளவில் இருந்தால் கூட, இந்த மாதிரி ஒரு தாக்கங்கள் ஒரு பெரிய சூழலை உருவாக்கினதனுடைய விளைவாக ப்ளஸ் டூ முடித்தவுடன் சுவாலஜி போய் சேர்ந்தேன் மதுரை யாதவ கல்லூரியில். அங்கே ப்ரொஃபஸர் ராமையான் என்ற ஒரு பேராசிரியர், அவர் அந்த விலங்கிலை பற்றி அவர் குறிப்பிடுகிற, கிட்டத்தட்ட அவர் வகுப்பறை சென்றால் ஒரு மணி நேர வகுப்பு போகிறதே தெரியாது. அந்த ஒரு தவளையை பற்றி அவர் சொல்கிறார் என்று வைத்துக்கொள்ளுங்கள். இன்று கூட நான் என்னுடைய மாணவர்களுக்கு சிறப்பாக பாடம் எடுத்திருக்கிறேன் என்று சொன்னால் அவர் காட்டிய வழி, அந்த தவளையின் பற்றிய குணாதிசயங்கள், அதனுடைய அமைப்புகள், அதனுடைய பயன்பாடுகள், அது வாழ்க்கை முறைகள். இன்னொன்று, அவர் சொல்லுகிற பொழுது விலங்குகளுடைய வாழ்க்கை முறையை மனிதனோடு இணைத்து சொல்வார். இது எனக்கு அதிகமாக விலங்கியல் துறையிலையும். இன்னொன்று, அவர் போதிக்கிற பொழுது எப்படி அது வந்து மக்களுக்கு பயனடைய வேண்டும் என்ற ஒரு கனெக்டிங் வித் பீப்புள் அப்படின்ற, ஆமாம், அந்த ஒரு முறைகள்லாம் சேர்ந்து தான் இன்றைக்கும் ஒரு விலங்குகளில் ஒரு தெரிந்த ஒரு மனிதனாக அல்லது என் ஆராய்ச்சிகள் பிறருக்கு பயன்படக்கூடிய வகையில் அமைந்திருப்பதற்கே காரணம். இது சிறந்த ஆசிரியர் அப்படின்றதை தாண்டி உங்களோட ப்ரொஃபைல் பார்க்குறப்போ நீங்கள் என்விரான்மெண்ட் ரிலேட்டடாக நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கீங்க, அதுலேயும் அந்த எலிஃபண்ட் கமிட்டி அப்படின்றதுல இருந்திருக்கீங்க, அதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இன்றைக்கும் அந்த யானை வழித்தடங்கள் அப்படின்றப்போ செய்திகளில் பார்க்குறப்ப மட்டுமே அந்த கவனம் அங்கே போகுது. ஸோ இந்த யானைகள் வழித்தடம் தொடர்பாக நீங்கள் ஆராய்ச்சி பண்ணியிருக்கீங்க, அதே சமயம் இந்த பக்கம் மாணவர்களுக்கு டீனாக இருந்து அவங்களையும் வழி நடத்திட்டே இருந்திருக்கீங்க. இது ரெண்டு பற்றியும் நான் பேசணும்னு நினைக்கிறேன். முதல்ல உங்களுடைய கல்லூரியில் உங்களுடைய பணி தொடர்பாக பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதை நீங்கள் சொன்ன மாதிரி நாம் ஒரு டாக்டர் இன்ஜினியர் ஆகிறோம் அப்படின்றதெல்லாம் தாண்டி அந்த பருவம் தாண்டி வந்தாச்சு. அதுக்கப்புறமா இப்போ எல்லா மாணவர்களும் டாக்டர் இன்ஜினியர் அப்படின்றதுல போகிறப்போ ஒரு ஆர்ட்ஸ் கல்லூரி அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் அவங்கள ஒரு சிறந்த முறையில் வழிநடத்தணும், ஒரு விஞ்ஞானியாகவும் நம்ம இருக்கிறோம் அப்படின்றப்போ மாணவர்கள் வழிநடத்துறதுல உங்களுடைய பார்வை எப்படி இருந்தது? அதாவது லோயலா கல்லூரி எனக்கு கொடுத்த பெரிய ஒரு வாய்ப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, டீன். பொதுவாக இந்த டீன் பொசிஷன் வந்து ஒரு 3 வருடம், ஆனால் எங்கள் கல்லூரி எனக்கு 6 வருடம் கொடுத்தது. அதற்கு காரணங்கள் இருக்கிறது. என்னென்னா, ஒரு கல்லூரியில் ஒரு ஆராய்ச்சியை மேன்மைப்படுத்துவது என்பது இந்த சமுதாயத்திற்கும் இந்த நாட்டிற்குமே மிகவும் முக்கியம். ஏன்னா இந்த பேசிக் ரிசர்ச் அப்படின்றாங்க இல்லையா, அதுதான் அட்வான்ஸ் ரிசர்ச்சுக்கு நம்மளை எடுத்து செல்வது. நம்முடைய நாட்டினுடைய வலிமையே அடிப்படை அறிவியல், அதன்படிய ஆராய்ச்சிகள். இன்றைக்கு நாம் பெற்றிருக்கிற பல தகவல்கள் வந்து அடிப்படை அறிவியலிருந்து தான் வந்தது. அப்போ அந்த அடிப்படை அறிவியலை நம்ம உறுதிப்படுத்த வேண்டும் என்றால் இந்த பேசிக் ரிசர்ச் வந்து ரொம்ப முக்கியம். முதலாவதாக, ஒரு மாணவனை படிக்கிற வைக்கிற பொழுது அவன் வாங்குகிற மதிப்பெண்கள் என்பது அவனுடைய பெர்ஃபார்மன்ஸ். ஆனால் அவன் ஆராய்ச்சி மனப்பான்மைக்குள் அவனை புகுத்த பொழுது அவன் வந்து ஒரு சிறந்த, இந்த நாட்டிற்கு தேவையான ஒரு மனிதனாக உருவாகிறான். ஏனென்றால் நீங்கள் ஒரு ரிசர்ச் வந்து இனோவேஷன் என்று சொல்லப்படுகிற அந்த நிலைக்கு ஒரு மனிதனை உருவாக்குகிறது. அதன் அடிப்படையில் தான் நான் டீனா லோயலா கல்லூரியில் ஆன பிற்பாடு எங்களுடைய மாணவர்களுக்காக வேண்டிய ஒரு திட்டம், ரிசர்ச் பார்க். பொதுவாகவே ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜிலேயே ஒரு ரிசர்ச் பார்க் என்று சொல்லப்படுகிற மாணவர்களுக்காக, அதுவும் அண்டர் கிராஜுவேட் போஸ்ட் கிராஜுவேட் மாணவர்களுக்காக நாங்கள் உருவாக்கினோம். அதில் என்ன சிறப்பம்சம் பார்த்திங்கன்னா,
இந்த நாட்டிற்கு தேவையான பிரச்சனைகளை கையில் எடுத்து அதற்கு என்ன தீர்வு தரலாம் என்ற ஒரு கான்செப்ட் பேப்பரை அவங்க எங்களுக்கு கொடுக்கணும், டீன் ஆஃபீஸ்க்கு கொடுப்பாங்க. அதை நான் என்ன செய்தேன்னா, ஐஐடியிலிருந்து அண்ணா பல்கலைக்கழகம், சென்னை பல்கலைக்கழகம் இங்கிருந்தெல்லாம் பேராசிரியர் வர வைத்து அந்த மாணவர்களோடு உரையாட வைத்து அதன் அடிப்படையில் அவங்களுடைய அந்த தாட் ப்ராசஸ் பேஸில் என்னன்னா அவர்களுக்கு அந்த ப்ராஜெக்டை செலக்ட் பண்ணி ஒரு மாணவருக்கு ஒரு வருடம் 10,000, 20,000 என்று நாங்கள் ஒரு திட்டத்தை உருவாக்கி அடுத்து அவர்கள் அந்த இதை ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிற பொழுது இடையில் ஒரு அவர்களுக்கு ஒரு ரிவ்யூ வைத்து அவர்கள் சரியான வழியில் போய்கொண்டிருக்கிறார்களா என்பதை வைத்து கவனித்து இறுதியில் அவர்கள் சொன்ன அந்த அப்ஜெக்டிவை அவங்க கரெக்டாக அவுட்கம்மாக கொண்டு வந்துட்டாங்களா அப்படின்ற ஒரு இதை செய்தனுடைய விளைவாக கிட்டத்தட்ட ஒரு 5 வருடங்களில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை எங்களால் சந்திக்க முடிஞ்சது. இன்னும் குறிப்பாக யூஜிசியிலிருந்து யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் மற்ற இந்த என்ஐஆர்எஃப் என்று சொல்லப்படுகிற இந்த ஒரு கல்லூரியை தரப்படுத்துகிற அந்த இதெல்லாம் இந்த திட்டத்தை அவ்வளவு அருமையாக அவர்கள் புகழ்ந்ததோடு இல்லாமல் அதனாலே எங்கள் கல்லூரிக்கு பெரிய பெருமை கிடைத்தது. கண்டிப்பாக, ஏனென்றால் நம்ம எப்பயுமே ஒரு தாட் ப்ராசஸை மாணவர்களை நோக்கி நம்ம செய்கிற பொழுது அவர்களுடைய பொட்டென்ஷியல் வந்து வெளியே வருகிற பொழுது அது இந்த சமுதாயத்திற்கும் அவர்களுக்கும் இந்த நாட்டிற்கும் தேவைப்படும் என்பதை அதிலும் குறிப்பாக ஒரு முறை நம்முடைய விஞ்ஞானி எம்எஸ் சுவாமிநாதன் சார் அவரை கல்லூரிக்கு அழைத்து அவர்கள் வழியாக அவர்களுக்கு விருதுகள்லாம் கொடுத்து வைத்து அந்த மாதிரி ஒரு திட்டங்களை உருவாக்குகிற பொழுது ஒரு ஆராய்ச்சியாளராக ஒரு பேராசிரியராக மாணவர்களுக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று நான் முடிவு செய்த பிற்பாடு அவர்களை ஒரு பயனுள்ள மாணவ செல்வங்களாக உருவாக்கி விடுகிறோம் என்பது மட்டுமல்ல, நாளைக்கு நீங்கள் குறிப்பிட்டது போல் ஒரு டாக்டர் ஆகலை இன்ஜினியர் ஆகலை என்ற ஒரு குறையை நீங்கி நான் ஒரு பொறுப்புள்ள ஒரு மனிதனாக உருவாகியிருக்கிறேன் என்ற உணர்வை ஏற்படுத்தி தந்தது. அது இன்று கூட எனக்கு பெருமையாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் நிறைய ப்ராஜெக்ட்ஸில் இருந்திருக்கீங்க, அதில் குறிப்பிடும்படியாக சொல்ல வேண்டியது நான் முன்னமே சொன்ன மாதிரி அந்த எலிஃபன் கமிட்டி அப்படின்றதுல இருந்தீங்க. அதில் நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் அதன் மூலமாக அதை கவர்மெண்ட் அங்கீகரித்து மத்திய அரசும் உங்களுடைய பரிந்துரைகள்லாம் ஏற்றிருக்காங்க. ஸோ அதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா? அதாவது எனக்கு அதில் ஒரு பெருமை என்னன்னா, பேசிக்காக நான் ஒரு சுவாலஜிஸ்ட், நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு பயாலஜிஸ்ட், அதுலேயும் குறிப்பாக ஒரு சுவாலஜிஸ்ட். எப்பயுமே எதை செய்தாலும் நேர்த்தியாக செய்கிற பொழுது அரசுக்கு நமக்கு தேவையானவர்களாக ஆகிவிடுகிறோம். இன்றைக்கு சூழல் பார்த்திங்கன்னா இந்த யானைகளுக்கு பல இன்னல்கள் இருக்கிறது. இந்தியாவை பொறுத்தளவில் ஒரு காலத்தில் 100,000 யானைகள் இருந்தது, இன்றைக்கு 27,000 குறைந்திருக்கிறது. அதுக்கு காரணம் என்னென்னா, தி ஹியூமன் அனிமல் கான்ஃப்ளிக்ட். இந்த மோதல் போக்கு எதுக்கு வந்ததுன்றது உங்களுக்கே தெரியும், ஏனென்றால் அதனுடைய வாழ்விடங்களில் நாம் இருக்கிறோம். அதனால் அது அவங்களுடைய பார்க்க வருகிறது. அது அதனுடைய விளைவாக என்ன என்னு கேட்டால், பல சூழல்களை உருவாக்கொண்டு இருக்கிறதனுடைய காரணமாக அரசு இதை எப்படி இந்த யானைகள் பாதுகாப்பை உறுதி செய்யலாம் என்ற ஒரு முடிவு எடுத்தார்கள். அதில் 10 கமிட்டி இந்தியா ஃபுல்லாக எடுத்தாங்க. அதில் தமிழ்நாட்டில் அதிலும் லோயலா கல்லூரியில் இருந்து என்னுடைய பேர் மத்திய அரசு பரிந்துரைத்தது. இந்த 10 என்ன செய்தோம் என்றால், அமைச்சரை சந்தித்த பிற்பாடு நம்முடைய யானைகள் இருப்பிடம் வந்து 15 தான் இருக்கிறது இந்தியாவில், இருக்கக்கூடிய 15 மாநிலங்கள். அந்த 15 சென்று அங்கே உள்ள எல்லா முக்கிய அதிகாரிகள், அதே மாதிரி என்ஜிஓஸ், ட்ரைபல்ஸ் இவர்களை எல்லாம் சந்தித்து அவங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் கேட்டு சூழல்களை எல்லாம் கேட்டு அவர்களிடமிருந்தே தீர்வுகளையும் கேட்டு அதை நாங்கள் அமைச்சகத்துக்கு பரிந்துரை செய்தோம். அந்த பரிந்துரை செய்ததனுடைய விளைவாக அதை பாராளுமன்றத்தில் வைத்து அதை சுற்றுச்சூழல் அமைச்சகம் அதனுடைய ஒப்புதலையும் பெற்று
முதல் முதலாக யானைகள் பாதுகாப்புக்காக வேண்டி யானையை இந்த நாட்டினுடைய பூர்வீக விலங்கு என்ற ஒரு முதல் அறிக்கையை பாராளுமன்றத்தில் அவர் அமைச்சர் அறிவித்தார். இன்று கூட அந்த வழிகாட்டுதல், நாங்கள் கொடுத்த அந்த வழிகாட்டுதல் அடிப்படையில் தான் காட்டு யானைகளையும் சரி வீட்டு யானைகளையும் எப்படி பராமரிப்பது, அதற்கு எந்த மாதிரி விஷயங்களை செய்வது, அவர் அதற்குரிய இன்னல்களை எப்படி தவிர்ப்பது என் போன்ற விஷயங்களை நாங்கள் கொடுத்ததனுடைய விளைவாக இன்று கூட அது ஒரு பெரிய அளவில் பயனை தந்து கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக இப்போ சொல்ல வேண்டுமென்றால் ஒரு சில இடங்களில் யானைகளுக்கு சில இன்னல்கள், அது ரயில் மோதி இறக்கின்ற ஒரு சூழல்லாம் வருகிறது. ஆனால் உடனடியாக அதுக்கு திட்டம் தீட்டுகிற ஒரு வாய்ப்பை இந்த கஜா என்ற எங்களுடைய ரிப்போர்ட் இன்றைக்கும் கொடுத்து கொண்டிருக்கிற, அது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதே நேரத்தில் ஒரு சுவாலஜிஸ்டா, இந்த மத்திய அரசினுடைய அந்த திட்டத்தின் மூலமாக இன்றைக்கி யானைகளுக்கு பல பாதுகாப்பு, இன்னும் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் நிதி ஒதுக்கி அந்த யானைகளுடைய பராமரிப்பிற்கும், அதே மாதிரி எலிஃபண்ட் காரிடர் என்று சொல்வார்கள், அந்த வழித்தடங்களை சரியாக முறையில் பேணுவதற்குரிய அனைத்து கைட்லைன்ஸும் இன்றைக்கு மத்திய அரசு சிறப்பாக அதை செய்து கொண்டிருக்கிறனுடைய காரணமாக இன்றைக்கு மத்திய அரசும் மாநில அரசும் ஒன்றாக இணைந்து செயல்படக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை எங்களுடைய திட்டம் உருவாக்கி தந்திருக்கிறது. கண்டிப்பாக சார், நீங்கள் சொல்கிறதுலேருந்து ஒரு விஞ்ஞானியால் மனிதர்களுக்கு மட்டும் பயன் அல்ல, அவங்க சார்ந்திருக்கக்கூடிய அந்த சுற்றுச்சூழல், அதில் இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கும் ஒரு பெரும் பாதுகாப்பு இங்கே உறுதி செய்யப்படுது அப்படின்றத என்னால் தெரிஞ்சுக்க முடியுது. இதில் வந்து நம்ம அறிவியலாளராக ஆகணும் அப்படின்றதனுடைய அவசியம் எங்கே ஏற்படுது? பிஹெச்டி வரையும் படிக்கணுமா, அது ஒரு பெரிய ப்ராசஸ் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் இன்றைக்கு வந்துருச்சு. ஆனால் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் பிஹெச்டி படிக்க வேண்டியது அவசியம், ஒரு அறிவியலாளராகவும் ஆராய்ச்சியாளராகவும் ஆக வேண்டியதனுடைய அவசியம் என்னவா இருக்கு? அதாவது இதில் முக்கியமான கவனிக்க வேண்டியது, நம்முடைய மாணவர்கள் சில நேரம் செய்கிற தவறு என்னவென்றால், ஒரு பாடத்திட்டத்தை விரும்புகிறார்கள் என்றால் எல்லாரும் அதை படிப்பது. ஆனால் நம்மை போன்ற ஒரு பரந்து விரிந்த அதிக மக்கள் தொகை நிறைந்த ஒரு சமுதாயத்தில் நம்முடைய மாணவ செல்வங்களை பல நிலைக்கு நாம் தயார்படுத்த வேண்டும். அதை இன்று கூட மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நம்முடைய நாட்டினுடைய தேவைகள் அதிகமாக இருக்கிறது. அதற்கு நம்முடைய மாணவ செல்வங்களை தயாரிக்க வேண்டிய பொறுப்பு ஆசிரியர்களுக்கு மட்டுமல்ல சமுதாயத்துக்கும் உண்டு. அதனால்தான் ஒரு குறிப்பிட்ட பாடமுறைக்குள் அவர்களை புகுத்தி விடுவது, ஏன் அதை சொல்கிறேன் என்றால், ஒரு ப்ளஸ் டூ முடித்த உடனே ஒரு இன்ஜினியரிங்க்கு போகணும் அப்படின்ற ஒரு சூழலில் இன்றைக்கு இன்ஜினியரிங் கல்லூரி எந்த சூழலுக்கு சில சவால்களை சந்தித்து கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். ஏனென்றால் இன்றைக்கு பல மாணவர்கள் படித்திருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் சரியான வேலையை தேர்ந்தெடுக்க முடிகிறது என்றால் இல்லை. அதனால்தான் நான் சொல்கிறேன், ஒவ்வொரு பிரிவிலையும் நம்முடைய மாணவர்களை உருவாக்க வேண்டிய கடமை சமுதாயத்துக்கு இருக்கிறது, இது ஒன்று. அதிலும் குறிப்பாக இந்த ஆராய்ச்சியை நோக்கி, ஏன்னா நீங்கள் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்றால் நமக்கு வேண்கிற அந்த அண்டர் கிராஜுவேட் போஸ்ட் கிராஜுவேட் இது ரெண்டையும் படிக்கிற பொழுது ஒரு ஆராய்ச்சி செய்வதற்குள்ளிய பயிற்சிகள் இதில் வந்து விடுகிறது. நீங்கள் ஒரு அண்டர் கிராஜுவேட்டோடு முடித்து விட்டால் அடுத்து நம்ம பணிக்கு செல்கிற ஒரு முயற்சியில் இறங்குகிறோம், அது தவறில்லை, நான் தவறு என்று சொல்லவில்லை. ஆனால் ஒரு ஆராய்ச்சி மாணவர்கள் இன்றைக்கு தேவைப்படுகிறது என்பதுக்கு ஒரு உதாரணம், இன்றைக்கி சில நாடுகளில் பல கண்டுபிடிப்புகள் உருவாகிறது, ஆனால் நாம் அந்த கண்டுபிடிப்புகளை அவர்களிடமிருந்து பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் நம் நாட்டில் ஆராய்ச்சி மாணவர்களை உருவாக்க உருவாக்க நமக்கு தேவைப்படுகிற விஷயங்களை நாமே உருவாக்கி கொள்ளலாம். அந்த சூழலுக்கு நம்முடைய நாடை நம்ம எடுத்து செல்ல வேண்டிய ஒரு சூழலில் நம்ம இருக்கிறோம். அதே மாதிரி மிகவும் திறமை வாய்ந்த மாணவர்களும் இருக்கிறார்கள், அவர்களை சரியான முறையில் சரியான திசையில் கொண்டு விடுகிற பொழுது நிச்சயமாக நம்முடைய ஆராய்ச்சி மனப்பான்மையும் உருவாகும், அதன் மூலம் பல கண்டுபிடிப்புகள் வரும்,
அதன் மூலம் பல சாதனைகள் இந்த நாட்டிற்கு உருவாகும். இன்று கூட நான் பெருமையாக சொல்கிறேன், இன்றைக்கு நமக்கு உள்ள அதிகமான இன்ஜினியரிங் கல்லூரியினுடைய காரணமாக பல புது புது கண்டுபிடிப்புகள் இன்றைக்கு விவசாயிகளுக்கு பயன்பட்டு கொண்டிருக்கிறது, சாமானிய மக்களுக்கு இன்னைக்கு பயன்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் இதை ஒருங்கிணைக்கிற பொழுது, அது ஒரு ஆராய்ச்சி வடிவத்தில் ஒருங்கிணைக்கிற பொழுது, ஒவ்வொரு மாணவனும் தான் படித்த புத்தக அறிவை ஒரு செயல்திறன் மிக்கதாக மாற்றுகிற பொழுது புதிய தொழில்நுட்பங்கள் உருவாகும். ரொம்பவும் சரியானது. அதில் உங்களுக்கு வந்து தமிழக அரசு வந்து மூத்த விஞ்ஞானி அப்படின்ற ஒரு விருது வழங்கினாங்க. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து வந்து நீங்கள் விருதுகள் வாங்கிக்கிட்டு இருந்தீங்க அரசு அங்கீகாரத்தோட. அந்த விருதுகள் பற்றி எங்களுக்காக சொல்ல முடியுமா? எங்களுடைய எம்எஸ்சி மாணவர்களுக்கு ப்ராஜெக்ட் உண்டு. அவர்கள் கொடுக்குற அந்த ப்ராஜெக்ட் எப்படி இருக்கும் என்றால், சென்னையே அடிப்படையாக வைத்து தான் இருக்கும். ஏதோ எங்கேயோ உள்ள பிரச்சனை எடுத்தது இல்லை. சென்னையில் ஒரு தண்ணீர் பிரச்சனை, அல்லது ஒரு குப்பையை கையாளுகிற ஒரு முறை, அந்த குப்பையை எப்படி சரி செய்து விடலாம். அதில் ஒரு உதாரணம், என்னுடைய ஒரு மாணவர் வந்து அதை பற்றி ஆராய்ச்சிட பொழுது, அவர் லிட்ரேச்சர் படித்து பார்க்குறார், ஒரு பிஜி மாணவர் தான். ஆஸ்திரேலியாவில் அவர் லிட்ரேச்சர் படிக்கும்போது மைக்ரோப்ஸ், இயற்கையாக உள்ள குப்பைகளை மக்குகிற ஒரு நுண்ணுயிரியை பற்றி அவர் படித்திருக்கார். அங்கே என்ன செய்கிறார் என்றால், அந்த குப்பையை எளிதாக கையாண்டு விடுகிறார். ஒரு இடத்தில் குப்பையை போட்டு இந்த மைக்ரோ ஆர்கானிசத்தை அதில் போட்டு ஒரு 2-3 நாட்கள் கழித்து பார்க்கிற பொழுது அந்த குப்பை ஒரு உரமாக மாறிவிடுகிறது. அப்போ அதை பற்றி அவர் என்கிட்ட வந்து இப்போ சொல்லி டிஸ்கஸ் பண்ண முற்பாடு நானும் அதை படித்து பார்க்குறேன். அப்பொழுது தான் தெரிந்தது, ஒரு மாணவர்களுக்கு சரியான வழிகாட்டுதல் இருக்கிற பொழுது அவர்கள் ஒரு பிரச்சனைக்கு தீர்வாளர்களாக மாறிவிடுகிறார்கள். அதுதான் இந்த கல்விக்கு கிடைக்கிற வெற்றி, ஒரு ஆசிரியர் கிடைக்கிற வெற்றி, ஒரு ஆராய்ச்சியாளர் கிடைக்கிற வெற்றி. சார், தமிழக அரசு சார்பில் உங்களுடைய இந்த ஆராய்ச்சிகள் எல்லாமே வந்து பாராட்டி விருதுகளும் வழங்கியிருக்காங்க. அது 1-2 அப்படின்னு நான் சுருக்கிட விரும்பலை, நிறையா வாங்கியிருக்கீங்க. அது என்னென்ன அப்படின்றத எங்களுக்கு சொல்ல முடியுமா? எனக்கு பெருமை என்னவென்று கேட்டால், தமிழக அரசு 4 முக்கியமான விருதுகளை எனக்கு கொடுத்துருக்குறது. 1, யங் சயின்டிஸ்ட் அவார்டு 1998 வருடம். ஓகே. அது எதற்கு கொடுத்தார்கள் என்றால், அந்த நல்ல ஆராய்ச்சி செய்கிற ஒரு இளம் பேராசிரியர் இந்தியன் இன்ஸ்டிட் ஆஃப் கெமிக்கல் டெக்னாலஜியில் அங்கே அனுப்பி ஒரு 6 மாதங்கள் அங்கே பயிற்சி கொடுத்து, என்னுடைய மாத சம்பளத்தையும் கொடுத்து, அதற்குரிய செலவையும் கொடுத்து, அது ஒரு பெரிய திருப்பு முனையாக அரசு எனக்கு தந்தது. அது என்னுடைய இளம் வயதிலே அந்த ஆராய்ச்சியை நான் சிறப்பாக செய்ததனுடைய விளைவாக. அடுத்து என்விரான்மெண்ட் அவார்டு, அது 2000 என்னுடைய சுற்றுச்சூழல் பிரச்சனைகளுக்கு தீர்வு தந்ததற்கு, அதுவும் குறிப்பாக சென்னையை உள்ளடக்கியது. அது என்னுடைய அனைத்து ஆராய்ச்சி பணிகளுக்கும், நீங்கள் முன்னாடி குறிப்பிட்டது போல் உள்ள அனைத்து ஆராய்ச்சி பணிகளுக்கும் அது வழங்கப்பட்டது. அடுத்து தமிழ்நாடு சீனியர் சயின்டிஸ்ட் அவார்டு, அது அடுத்த கட்டம். என்னுடைய பங்களிப்பை சிறப்பாக இருந்ததன் அடிப்படையில் இந்த விருது எனக்கு கொடுக்கப்பட்டது. நிகழ்ச்சி ஆரம்பித்ததுலேருந்தே முடிகிற வரைக்கும் நம்மளால் நமக்கு என்ன பயன் அப்படின்றத விட, நம்மளை விட நம்மளை சூழ்ந்திருக்கவங்களுக்கு என்ன பயன் அப்படின்றத கற்றுக் கொடுக்கறது தான் ஒரு ஆசிரியரின் பணியும். நீங்கள் கற்றுக்கிட்டதும் அதுதான் சொன்னீங்க, நீங்கள் உங்களுடைய மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கறதும் அதுதான் சொன்னீங்க, இன்றைக்கி பொதுமக்கள் கற்றுக்க வேண்டியதும் அதுதான் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய இந்த எண்ணங்கள் இன்னும் இன்னும் மேம்பாடட்டும், உங்களுடைய ஆராய்ச்சிகள் தொடரட்டும், அதன் மூலமாக நாங்களும் பயனடைக்கிறதுக்கு நாங்களும் காத்துட்ருக்கோம். இன்னும் உங்களுடைய விஷயங்கள் ஆராய்ச்சிகள் தொடரட்டும் அப்படின்ற ஒரு வாழ்த்துக்களோட நிகழ்ச்சி நிறைவு செய்கிறேன். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துகிட்டமைக்கு மிக்க நன்றி சார். உங்களுக்கு நன்றி, வாழ்த்துக்களுக்கும் நன்றி. நன்றி சார்.